ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சமோசா சப்பாத்தி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டோ ரெடி பண்ணிடலாம், ஐ மீன் சப்பாத்தி மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக சால்ட்டு, நான் எப்போவுமே சுகர் ஆட் பண்ணுவேன். கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கப் மாவு வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக வந்து கீ ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி பிசையும் போது இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக பிசுறீங்களோ அப்போ தான் வந்து நம்ம பண்ணுற சமோசா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் வந்து உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு எக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பேனில் வந்து கடுகு, சீரகம் அதெல்லாம் போட்டுட்டு காரத்துக்கு பச்சை மிளகாவும் வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதக்க வேண்டாம். ஸோ மீடியமாக இருந்தால் போதும். நல்லா வந்து வதக்குங்க. ஸோ இது கூட முட்டை, வெஜிடபிள்ஸ், இது கூட நிறைய ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம். இன்னுமே இன்னும் டேஸ்டியாக இருக்கும். காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடமா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடு. ஸோ நம்ம வந்து உப்பு எதுக்கு போடுறோன்னா சீக்கிரமாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு தான் உப்பு வந்து போடுறோம். கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணுறேன் நான். ஸோ இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணி அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் எடுத்திருக்கேன். அது நல்லா மசிகிற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தக்காளி நல்லா மசியணும். ஸோ அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ தக்காளி கொஞ்சம் ஃபுல்லாக மசிஞ்ச பின்னாடி நான் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த நம்ம உருளைக்கிழங்கு வந்து மசித்து வச்சிருந்ததை ஆட் பண்ணிவிடுங்க. உங்களால் எவ்வளோ மசிக்க முடியுமோ மசிச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி குக்கரில் போட்டு வேக வச்சுட்டேன். ஸோ நல்லா இந்த மாதிரி அழுத்தி மசிச்சு விடுங்க. எந்த ஒரு வாட்டரும் ஆட் பண்ணாதீங்க. நம்ம ஸ்டஃபிங் வந்து வாட்டர் ஆட் பண்ணோன்னா ரொம்ப நல்லாவே இருக்கவே இருக்காது. ஸோ தண்ணியாக இருக்கும், நம்மளால் சப்பாத்தி தேய்க்கவே முடியாது. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் மாதிரி பண்ணிவிட்டு ஸ்டஃபிங் நடுவில் வச்சுருங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து வாட்டர், நம்ம நார்மல் தண்ணி தான் வந்து தடவுறேன் நான். ஸோ அப்போ தான் வந்து சமோசா பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி தடவிட்டு இப்போ வந்து கோன் ஷேப்பில், சமோசா ஷேப்பில் வந்து நம்ம வந்து மடித்து விட்டுடலாம். ஸோ இந்த பக்கமும் ஃபஸ்ட்டு தவளை நிறைய எண்ணெய் ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துருக்கோம் சமோசா சப்பாத்தி. ஏன்னா நம்ம சப்பாத்தி பண்ணுறோம், நம்ம நார்மலாக சமோசா வந்து எண்ணெயில் போயிப்போம். சப்பாத்தின்றதுனால நான் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா ஓரத்துலலாம் அழுத்துங்க. அதே மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றுனால நேரம் நிற்க வச்சு கூட அந்த எண்ணெய் கிட்ட வந்து நீங்கள் சமோசா கீழே இருக்க லேயர் இருக்குல்ல, அதை வந்து எண்ணெயில் வந்து நிற்க வச்சு இது பண்ணுங்க, நல்லா ப்ரெஷ் பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளோ சிம்பிளான ஒரு சமோசா சப்பாத்தி தான், இவ்வளோதான் சூப்பரான சமோசா சப்பாத்தி ரெடி. ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இது. இங்கே கிட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ வீட்லேயே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.